வணக்கம் பெற்றோர்களே, நாம் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். உங்களுக்கு தான் தெரியுங்க, கடைகளில் எங்கே போனீங்கனாலும் 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பொட்டலமாக தொங்கிகிட்ருக்கோம். குழந்தைக கூட்டிகிட்டு போனோம்னா இதுதான் வேணும்னு கேட்பாங்க. பேக்கரி, டீ கடையில் ஆரம்பித்து பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வரைக்கும் இது இல்லாத இடமே இல்லை. குழந்தை ஏதாவது பிரச்சனை பண்ணிச்சு, விளையாடலை, சரியாக சாப்பிடல, அல்லது சரியாக படிக்கலை அப்படின்னா நீ இதை பண்ணினா இதை கொடுக்குறோன்னு நாம் லஞ்சம் கொடுக்கறதுக்கு உதவுற பொருள் இதுங்க. பிறந்தநாள், விசேஷமான நாட்கள் எல்லாத்துலேயும் இதுக்கு ஒரு இடம் இருக்குங்க. இந்த மாதிரி பொட்டலத்தில் அடைச்சி விற்கிற பொருட்கள் கடைகளில், பேக்கரி முதலிய இடங்களில் கிடைக்கக்கூடிய பிஸ்கட்டு, சாக்லேட்டு ஆரம்பித்து பண்ணு, வர்க்கி, ரொட்டி உள்பட மற்ற பீஸா, பர்கர், நக்கட்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு, மென்பானங்கள், சத்துபானங்கள், எனர்ஜி ட்ரிங்க்ஸு, புரோட்டீன் பவுடர், புரோட்டீன் பிஸ்கட், டைஜஸ்டிவ் பிஸ்கட், எல்லாமே வெத்து வெட்டு தானுங்க. எது வெத்து வெட்டுங்கிறீங்களா? இதில் சத்துக்கள் இருக்கிற மாதிரி தோணலாம், ஆனால் அவை சத்துக்கள் கிடையாது. இவைகளை உணவுகள்னு அவங்க விற்கலாம், ஆனால் இவை உணவுகள் அல்ல. இது நமக்கு நிறைய தேர்வு செய்கிறதுக்கு வாய்ப்பை தருதுன்னு நினைக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்புகள் அனைத்தும் நல்ல வாய்ப்புகள் இல்லைங்க. இன்னும் குழப்பமாக இருக்கா? சரி, முதல்ல உணவை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆராய்ச்சியாளர்கள் வந்து உணவை 4 வகையாக பிரிக்கிறாங்க. அதாவது நம்ம வழக்கமாக வீட்டில் செஞ்சு சமைச்சு சாப்பிட்ற உணவுகள், அது இயற்கையான உணவுகள், குறைஞ்சபட்சம் ப்ராசஸ் பண்ணக்கூடிய உணவுகள், அரிசி, கோதுமை, சோளம், கம்பு, ராகி, தினை, பருப்பு, பயறு, இந்த மாதிரி எல்லா உணவுகளும் இந்த முதல் வகையில் சேரும். இரண்டாவது வகையில் பார்த்தீங்கன்னா, இந்த முதல் வகை உணவுகளோடு சிலவற்றை சேர்த்து அடுத்த உணவுப் பொருளை உருவாக்குறதுக்கு உதவுறது. அதாவதுங்க, உப்பு, அப்புறம் சர்க்கரை, எண்ணெய், வெண்ணெய், நெய், இந்த மாதிரி பொருட்கள், அப்புறம் அரைக்கப்பட்ட மசாலா தூள், சாம்பார் தூள், அப்புறம் மற்ற மசாலாக்கள், இது எல்லாம் இதில் சேருங்க. மூணாவதாக ஓரளவு பதப்படுத்தப்பட்ட பொருட்கள். இப்போது இன்றைக்கி காலையில் போட்டு இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே விற்கிறாங்க பாருங்கள், ரொட்டி கடையில் அந்த ரொட்டி, அப்புறம் சில பாட்டில் புட்டியில் அடைக்கப்பட்ட பழங்கள் இருக்குது, அப்புறம் நம்ம ஊரில் ஊறுகாய் போடுறதுங்க, இது எல்லாமே வந்து மூன்றாம் வகை. நம்ம முறுக்கு மிக்சரு வீட்டில் சுடுறது, பண்டிகைக்கு சுடுற இனிப்புகள், பாதுஷா, லட்டு, ஜிலேபி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாமே வந்து மூன்றாம் வகை உணவுகள். 4ஆம் வகை உணவுகள் தான் நம்ம இப்போ பேச போகிறது. இந்த 4ஆம் வகை உணவுகள் அப்படிங்கிறது நுண் பதப்படுத்தப்பட்ட உணவு. இது என்னடாது நுண் பதப்படுத்தப்பட்ட உணவு அப்படிங்கிறீங்க அப்படின்னா, முதல்ல சொன்ன மாதிரி இது உணவுன்னு விற்பாங்க, ஆனால் உணவுகள் இல்லை. ஏன்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கும், புரோட்டீன் இருக்கும், நிறை கொழுப்பு குறைவாக இருக்கும், டிரான்ஸ்ஃபேட் குறைவாக இருக்கும், சர்க்கரை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், உப்பு அதிகமாக இருக்கும். இந்த உணவுகளையெல்லாம் நல்ல உணவுப் பொருட்கள், நாம் சொல்கிற தானியங்கள், அவைகளிலிருந்து பல வகையான ரசாயனம் மற்றும் பௌதிக முறைகள் மூலம் பெரிய பெரிய ஆலைகளிலெல்லாம், தொழிற்சாலைகளிலெல்லாம் பிரிச்செடுத்து அதிலிருந்து பொடி மாதிரி பண்ணி இதை கொண்டு வர்றாங்க. உதாரணத்துக்கு இந்த பிஸ்கட் எடுத்துப்போம். இந்த பிஸ்கட்டு 5 ரூபாய்க்கு வாங்குகிற பிஸ்கட்டு பார்த்திங்கன்னா, அதில் முக்கியமாக இருக்கிறது மைதா மாவு. இனிப்புக்காக செயற்கை இனிப்பூட்டிகள் அதில் இருக்கும். ருசிக்கு, ருசியை ஊட்டக்கூடிய சில பொருட்கள், வேதிப்பொருட்கள், அப்புறம் வாசனைக்கும் சில பொருட்கள் சேர்த்துறாங்க. கூட இவைகளிலெல்லாம் உபயோகப்படுத்துகிற எண்ணெய் வந்து பாம் ஆயில்னு சொல்லக்கூடிய பனைமரத்து எண்ணெய். இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா, உங்கள் பிஸ்கட்டில் எடுத்துட்டோம்னா, சின்ன கம்பெனி பிஸ்கட்லேருந்து மிகப்பெரிய கம்பெனி வரைக்கும் அதிகம் அவங்க உபயோகப்படுத்த பொருட்கள் இந்த 3 தாங்க. 1 மைதா மாவு, 2 சாக்கரின், 3வது பாம் ஆயில், அப்புறம் இனிப்பு ஊட்டிகள், சுவை ஊட்டிகள், அப்புறம் குழம்பாக்கிகள், அதுக்கு ருசி வாசனை எல்லாம் தரக்கூடிய பொருட்களை சேர்த்தி இதை தர்றாங்க. இதுக்கும் நம்ம வீட்டு உணவுகளுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? இதை நீங்கள் உங்கள் வீட்டு சமையலர்களில் சமைக்கவே முடியாதுங்க. சமையலரில் சமைக்கிற உணவு இதை போல
எப்பவுமே வராது. இந்த வகையான பிஸ்கட்டுகள் சத்து கொடுத்துருப்பாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா நுணுக்கி நுணுக்கி சின்ன இடத்துல கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்க, இது 100 கிராம்க்கு இவ்வளவு கலோரி சத்து ஆற்றலை தரும், இதில் வைட்டமின் எல்லா வைட்டமின்களும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் கண்ணை கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கார்போஹைட்ரேட் மாவு சத்துன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் 20% மேலே நிறையா சக்கரை இருக்கும். இப்போ சிலதெல்லாம் உங்களுக்கு திரையில் காண்பிச்சிருக்கிறோம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே புரியும். முக்கியமாக சில ஸ்பெஷல் பிஸ்கட் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், மறைஞ்சு ஒளிஞ்சு கண்டுபிடிக்கிற பிஸ்கட்டு, நல்ல நாள் பிஸ்கட்டு, அப்புறம் இது வந்து பிரிட்டிஷ்காரம் பிஸ்கட்டு, 71ஆம் வருஷத்துலேருந்தே இருக்குதுங்க இது, அதுக்கு முன்னாடியே இருக்குதுங்கன்னு சொல்லக்கூடிய பிஸ்கட்டு, நம்ம ஊர் நெய் பிஸ்கட்டு, அப்புறம் முட்டை பிஸ்கட்டு, இப்படி எக்கச்சக்கமானது இருக்குங்க. ஆனால் எல்லாத்துலேயும் அடிநாதம் ஒன்று தான், அடிப்படை ஒன்று தான். இதில் ஏன் வேண்டாங்க அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி கலோரி சத்து வெப்ப சக்தி அதிகமாக இருக்குது, ஆனால் இது உடம்பில் உபயோகமாகாது. இந்த வெப்ப சக்தியை என்ன ஆகும் அப்படின்னா இவை அனைத்தும் கொழுப்பாக மாற்றி சேர்க்கப்படும். இந்த பிஸ்கட் உப்பு பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, நெய் பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய கம்பெனியினுடைய மறைந்து ஒளிந்து விற்கும் பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே கடைசியில் கொழுப்பை ஏற்படுத்தக்கூடிய பிஸ்கட் தானுங்க. அடுத்து நாம் இந்த சாக்லேட் பார்க்கலாங்க. சாக்லேட்டுங்கிறது கொக்கவா மரத்தினுடைய பழம், அந்த பழத்தை நொதிக்க வச்சு அதில் இருக்கக்கூடிய விதைகள், அந்த விதைகளையெல்லாம் காய வச்சு அதற்கப்புறம் அதை ஆலைகளில் அரைத்து அதிலிருந்து தயாரிக்கப்படுதுங்க. இது மாயர்கள் காலத்திலிருந்தே இருக்கக்கூடியதுங்க. இது தவிர மத்திய அமெரிக்காவில் உள்ள ஆசிடெக் முதலிய மக்கள் எல்லோரும் இதை வந்து ஒரு ஆண்டவனுடைய உணவாக கருதினாங்க. ஏன்னா இதை சாப்பிட்ட உடனே ஒரு மனக்கிளர்ச்சி, மன எழுச்சி, ஒரு சோர்வு நீக்கம், நல்ல சுறுசுறுப்பாக இருக்க முடியுது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. இந்த சாக்லேட் சாப்பிட்டா இருதயத்திற்கு மிக நல்லது, கருப்பு சாக்லேட் சாப்பிட்டா அது இருதய மாரடைப்பை தடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் இருக்குங்க. இது உண்மைதானா? இந்த சாக்லேட்டுகள் எல்லாமே வந்து குழந்தைகளுக்கு தரலாமா தரக்கூடாதா? தினம் ஒரு சாக்லேட் சாப்பிட்டா என்ன பிரச்சனையாகும், ஏன் இந்த மருத்துவர்கள்லாம் ரொம்ப இதை பற்றி கவலைப்படுறாங்க அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். சாக்லேட்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக சர்க்கரை தான் நிறையா இருக்குங்க. இது தவிர அதில் கொஞ்சம் பால், நிறைய வேதிப்பொருட்கள் வாசனைக்கு ருசிக்கு அதை சமப்படுத்துறதுக்கு, அதுக்கு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, நாள்பட்ட நிலையில் வர்றதுக்கு, அப்படி எல்லாத்துலேயும் சர்க்கரை, எக்கச்சக்கமான சர்க்கரை சேர்கிறதுனால நீங்கள் இப்போ பாருங்களேன், நம்ம சில சாக்லேட்டில் என்னென்ன இருக்குங்கிறத காண்பிச்சிருக்கிறோம். இதில் கவனித்து பார்த்திங்கன்னா சர்க்கரையினுடைய அளவு மிக அதிகமாக இருக்குது. இது மட்டும் இல்லை, இந்த டார்க் சாக்லேட்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அதுதான் ரொம்ப உபயோகமாக இருக்கும், அது இருதய தொந்தரவுகளை குறைக்கணும்னால நிறைய பேர் நம்பினாங்க. அதில் கூட பெருசாக உபயோகம் இல்லை. எந்த ஒரு மருத்துவ கழகமும் இதுக்கு டார்க் சாக்லேட் சாப்பிட்டா சரியாக போயிருந்தாலும் இது வரைக்கும் யாருக்குமே அறிவுரை சொல்லலைங்க. அதனால் சாக்லேட்டுங்கிறது எப்போவாவது ஒரு சூழ்நிலைக்கு மட்டும் எடுத்துட்டோம்னா நல்லது. சாக்லேட்டை நினச்சிட்டு எந்நேரமும் தினமும் சாக்லேட் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சேரக்கூடிய சத்துக்கள் பெருசாக ஒன்று மாறாது. அதுக்கு பதிலாக சர்க்கரை அளவு தான் அதிகமாகும், சர்க்கரை தொல்லை வருவதற்குரிய வாய்ப்பும் அதிகமாகும் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கும். டார்க் சாக்லேட்டுக்கும் சரி, அல்லது வெள்ளை நிற சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, அல்லது சாக்லேட்டில் வந்து பல பொருட்களை கடந்து பல விதமாக சாக்லேட்டுகள் தருவாங்க. நட்ஸு அப்படின்னு சில சாக்லேட் இருக்கும், சிலதில் சில பொருட்களை கெராமல் சாக்லேட்டுன்னு சேர்த்து சொல்லுவாங்க. இப்படி எந்த வகையான சாக்லேட்டாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய முக்கியமான பொருள் வந்து சர்க்கரை, அப்புறம் கொஞ்சம் பால் பொருட்கள் சேர்ந்திருக்கும், அதுக்கு பிறகு வாசனை பொருட்கள். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி 5க்கு மேற்பட்ட வேதிப்பொருள்கள் எல்லாம் சேர்ந்து தான் இது சாக்லேட்டை உருவாக்குறாங்க. இந்த சாக்லேட்டை உருவாக்குறவங்க அதுக்காக நம்ம பேக்கரிகளிலோ அல்லது மற்ற இடங்கள்லையோ சாக்லேட் செஞ்சு விற்கிறாங்க,
வீட்டில் செய்கிற சாக்லேட் தாங்க நல்லது அப்படின்னாலும் நினச்சி வாங்க பாருங்கள். எல்லாமே இந்த காம்பவுண்ட் சாக்லேட் அப்படிங்கிறத வாங்கி அது உருக்கி அதில் தான் செய்வாங்க. அந்த காம்பவுண்ட் சாக்லேட்டு இது காமிச்சிருக்கேன் பாருங்களேன், அதுலேயும் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்துன்னு சொல்கிற இடத்துல மிக அதிகமாக இருக்கிறது சர்க்கரை தான். எந்த பேரில் வந்தாலும் எத்தனை ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலும் வெளிநாடு உள்நாடு எங்கே உற்பத்தி ஆனாலும் நீங்களே வீட்டில் செஞ்சாலும் சாக்லேட்டில் முக்கியமாக இருக்கக்கூடியது சர்க்கரை. கூட இந்த தியோப்ரோமின் மற்றும் சாக்லேட்டில் நம்ம தூண்டக்கூடிய கோகோவா பொருட்கள் இருக்கலாம், இதெல்லாம் அளவு மிக குறைச்சல் தான். அதனால் சாக்லேட் அப்படின்னா சர்க்கரை அப்படிங்கிறத மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுட்டு சாக்லேட்டை தவிர்க்கிறது மிக நல்லது. என்றைக்காவது ஒரு நாள் சாக்லேட் சாப்பிட்லாங்க. தினம் தினம் சாக்லேட்டு, பள்ளிக்கூடம் போகிறதுக்கு சாக்லேட்டு, மருத்துவமனைக்கு வர்றதுக்கு சாக்லேட்டு, தூங்காமல் அவன் வந்து முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் செய்கிறதுக்கு சாக்லேட்டு அப்படின்னு வாங்கி வச்சு கொடுக்கறது, இல்லை இது வெறும் எக்லாரிஸ் சாக்லேட்டு தான் இதில் எல்லாம் ஒன்றும் தொல்லை வராது அப்படின்னு கொடுக்கறது, அல்லது விலை அதிகமான சாக்லேட்டு வெளிநாட்டிலேருந்து வந்த சாக்லேட்டுன்னு வாங்கி வச்சுட்டு சாப்பிட்றது, எல்லாமே குழந்தையினுடைய எடை அதிகம் பண்ணும். இப்போ ரெண்டு விஷயங்களை நாம் பார்த்துட்டோம். முதல்ல பிஸ்கட் பார்த்தோம், இப்போதைக்கு அடுத்தது சாக்லேட் பார்த்தோம். மூணாவது சிப்ஸுங்க. பட்டி தொட்டி முதற்கொண்டு எல்லா பக்கம் சிப்ஸ் இருக்குங்க. அதை விட முக்கியமாக கூல்ட்ரிங்க்ஸ் நிறையா இருக்குது, சர்க்கரை சேர்த்த பானங்கள் இருக்குது, இனிப்பான பானங்கள் இருக்கும். இது எல்லாமே 5 ரூபாயிலிருந்து 10 ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. எல்லாத்துலேயும் அதிக உப்பு, அதிக சர்க்கரை, அதிக கொழுப்பு, டிரான்ஸ் கொழுப்பு கூட இருக்கும். இவை எல்லாம் குழந்தையினுடைய எடையை அதிகம் பண்ணும், உடற்பருமன் அதிகம் பண்ணும், குழந்தைக்கு பல வகையான தொற்றா நோய்கள் வருவதற்கு வழிவகை செய்யும், இழப்பு வரக்கூடிய வாய்ப்பை அதிகம் செய்யலாம், நெஞ்சு சளி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு உடம்பில் கொழுப்பு சத்து மிக அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஈரலில் கொழுப்பு சேர்கிறதுக்கு, கொழுப்புனால் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்பட்டு ஈரல் பாதிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. இது என்னமோ வெளிநாட்டில் இருக்கிறது விஷயம் நினைக்காதீங்க. வெளிநாடுகளில் 50% அளவுக்கு தினசரி அவங்க பயன்படுத்துகிற பொருளில் நுண்பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் இருக்குது. நம்ம ஊர் மட்டும் ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, 15% நம்ம வந்துட்டோம். சமீபத்தில் போன 2 வருடங்களுக்கு முன்பு எடுத்த ஒரு அகில இந்திய அளவில் எடுத்த ஒரு ஆய்வறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 50% மேற்பட்ட குழந்தைகள் தினசரி இந்த உணவுகளை எல்லாம் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய குழந்தைகளிடம் அதிகமாக இருக்குது. இதை தவிர்க்கிறதுக்காக நிறையா பொது சுகாதாரத்துறையின் சார்பாக பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அறிஞர்களினுடைய அறிவியலாளர்களுடைய கருத்தாக இருக்குது. வெளிநாடுகளில் சுகர் டேக்ஸ் என்ன, சர்க்கரைக்கு இவ்வளோக்கு அதிகமாக இந்த உணவுப் பொருள் சர்க்கரை இருந்தால் அதுக்கு டேக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸுக்கு டேக்ஸு, அப்படியெல்லாம் வரிகளை போட்டு அதை விற்கிறது, அது கிடைக்கிறது, இதையெல்லாம் தடை பண்ணியிருக்காங்க. பள்ளிக்கூடத்தை சுற்றி 200 மீட்ரு தூரத்துக்கு இவ்வகையான உணவுப் பொருட்கள்லாம் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சட்டமே கொண்டு வந்திருக்காங்க இங்கிலாந்தில். ஆனால் நம்ம ஊரில் இதெல்லாம் இப்போதைக்கு நடக்குமாங்கிறதே தெரியல. அதனால் பெற்றோர்களான நாம் தான் குழந்தைக்கு என்ன கொடுக்குறோம், எதை கொடுக்குறோம், நல்ல வீட்டில் செய்கிற உணவுகளை செஞ்சு கொடுக்குறோமா, அல்லது அவசரத்துக்கு கடைகளில் விற்கக்கூடிய பொருட்களை கொடுக்குறோமா அப்படிங்கிறத வந்து நாம் பார்த்து செய்யணுங்க. ஏன்னா நம்ம குழந்தையினுடைய வாழ்வும் அவர்களுடைய வளமும் எதிர்காலமும் உடல் நலமும் அவங்க சாப்பிட்ற உணவில் தான் இருக்குது. சமீபத்தில் போன மாதம் ஒரு கட்டுரையில், ஆய்வு கட்டுரையில், நேச்சரில் வந்த கட்டுரையில் ஒரு துளி சந்தேகத்துக்கு இல்லாமல் நிரூபிச்சிருந்துட்டாங்க. என்னென்னா, சாதாரண உணவுப் பொருள் கொடுத்து ஒரு பக்கம் குழந்தைகள், இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கு இந்த நுண்பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருள்கள், 2 வாரத்தில் பார்த்திங்கன்னா அவங்க உடம்பில் சேரக்கூடிய எடை அதிகம் வந்து 1 கிலோவுக்கு மேலே நுண்பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களை உண்பவர்களுக்கு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு கலோரி தரக்கூடிய இந்த மாதிரி சிப்ஸையும் குறிப்பிட்ட கலோரி தரக்கூடிய உணவையும் ஒருத்தர் எடுத்துட்டாங்கன்னா, இந்த சிப்ஸில் ஏறக்கூடிய எடை, அதனால் வரக்கூடிய நோய்கள் கெடுதல்கள் அதிகம். அதனால் தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறோம், உங்கள் குழந்தைகளுக்கு சிப்ஸு, சாக்லேட்டு, பிஸ்கட் முதலியவைகளை எவ்வளவு தூரம் முடியுதோ அவ்வளவு தூரம் தவிர்த்துருங்க.
சரிங்க டாக்டர், நல்லது தான் புரிஞ்சிட்டோம். ஆனால் எப்போ தான் உங்களுக்கு எதாவது சாப்பிட கொடுக்க வேண்டாமா? பள்ளிக்கூட்டிலேருந்து வரவங்களுக்கு ஏதாவது சாயந்தர நேரத்துக்கு தர வேண்டாமான்னு உங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும். தாங்க, என்ன தரலாம்? சுண்டல், நிலக்கடலை, பயிர் வேக வச்சு தரலாம், மக்காச்சோளம், வீட்டில் கிடைக்கக்கூடிய பழங்கள், அந்தந்த கால பருவ காலத்துக்கு ஏற்ற பழங்களை சாயந்தர வேளையில் தரலாம். விளையாடிட்டு வர குழந்தைகளுக்கு மற்ற உணவுப் பொருட்களை, ஒரு இனிப்பு அவள், கார அவள், இனிப்பு பணியாரம், எத்தனை வகையான உணவுகள் இருக்குது. கொஞ்சம் நம்ம நேரத்தை செலவு பண்ணோம்னா இந்த குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலேயே பல வகையான உணவுப் பொருட்களை நாம் தயாரித்து கொடுக்க முடியும். சரி, அப்படின்னா முறுக்கே சொல்லக்கூடாதா, மிக்சரே சாப்பிடக்கூடாதா? அப்படின்னா எப்போவாது சாப்பிட்லாங்க. ஆனால் வீட்டில் வாங்கி பேக்கெட்டு பேக்கெட்டாக வச்சுட்டு தினம் தினம் சாப்பிட்டோம்னா அந்த மூன்றாம் வகையில் இருக்கக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட், ஓரளவுக்கு பதப்படுத்தப்பட்ட உணவு, தொடர்ந்து அதை உண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய வெப்ப ஆற்றல் குழந்தைக்கு கிடைக்கிறது அதிகமாகி அதனாலேயும் குழந்தையினுடைய எடை அதிகமாகும். முதல்ல பண்டிகைக்கு தான், நம்ம விசேஷத்துக்கு தான் ஏதாவது இனிப்போ காரமோ வீட்டில் செய்வாங்க. இப்போ கடைகளில் கிடைக்கிறதுனால, தினம் தினம் நம்ம வாங்கி கொடுக்கறதுனால தான் இந்த பிரச்சனை வருது. பழையபடி ஒரு பண்டிகை நாட்கள்லேயோ விசேஷ நாட்களிலேயோ நாம் மட்டும் இந்த உணவுப் பொருட்களை குழந்தைக்கு தந்தால், மற்ற நேரங்களில் தினசரி நம்ம வீட்டில் செய்யக்கூடிய உணவுகள், காய்கறி, கீரை, பருப்பு, பயிர், இப்படி வீட்டு உணவுகளை மட்டும் தந்தோம்னா குழந்தைகளுக்கு இந்த எடை அதிகம், நீரிழிவு நோய் வரும் வாய்ப்பு, கொழுப்பு அதிகமாகுது, ஈரல் கொழுப்பு அதிகமாகிறது, தொற்றா நோய்கள் வருவது, அலர்ஜி, ஆஸ்துமா வருவது உள்பட பல தொல்லைகளை வருங்காலத்தில் வராமல் தடுக்கலாம். எனவே இவைகளை மனதில் இருத்தி கொள்வோம். இப்போது நம்ம இந்த காணொலியின் கடைசியாக என்னென்ன பொருட்களை நாம் நுண்பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் அப்படிங்கிறத இந்த படங்களில் காண்பிச்சுருக்கோம். 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே போதும். ஆனால் உங்கள் குழந்தை தத்தெடுத்துருக்காங்க, அம்மா இல்லை, இந்த குழந்தைக்கு போதுமான அளவு தாயிடமிருந்து பால் கிடைக்கவில்லை, எல்லா முயற்சிகளையும் எடுத்தோம் அப்படின்னா அப்போது வேறு பால்களை சேர்த்தலாம். அந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் பால் பவுடர்களை கட்டாயம் சேர்த்தக்கூடாது. இந்த பால் பவுடர்கள் நுண்பதப்படுத்தப்பட்ட பொருட்கள். இவைகளில் நிறைய சர்க்கரை தான் அதிகமாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த ஃபேண்டான் விற்கிறதுல இருக்கிறத விட அதிக சர்க்கரை பால் பவுடர்கள் இருக்குங்க. அது தவிர இந்த முதல் 6 மாதத்துலேருந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 உடனடி தயாரிப்பு உணவு அப்படியே தண்ணியில் போட்டு கொடுக்கலான்னு சொல்லக்கூடியது எல்லாமே நுண்பதப்படுத்தப்பட்ட பொருட்கள். அதில் சத்து இருக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க, ஆனால் சத்துக்கள் நல்ல சத்துக்கள் இல்லை, உண்மையான சத்துக்கள் இல்லை. எனவே அவைகளை தவிர்த்து வீட்டு உணவுகளை தரலாம். அதற்கப்புறம் 2 வயதுக்குள்ளே உள்ள குழந்தைகளுக்கு சின்ன சின்ன தீனி பொருட்களை எல்லாம் தருவது தவறு, தரவும் கூடாது. 2 வயதுக்கு மேலே பாலில் போட்டு கொடுக்கக்கூடிய சத்து பானங்கள், அவையும் நுண்பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் தான். கூல்ட்ரிங்க்ஸ், அவையும் நுண்பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் தான். அது கூடவே கடைகளில் விற்கக்கூடிய மற்ற பீஸா, பர்கர் உள்ளிட்டவையும் இந்த அணியைத்தான் சார்ந்தவை. அவைகளை பற்றி விளக்கமாக நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். மீண்டும் ஒரு முறை நன்றி, வணக்கம்.